ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கிட்டூஸ் கிராஃப்ட், கிராஃப்டிங் யர் க்யூரியாசிட்டி. இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்னா, ஒரு கார்லிக் வேஸ்ட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஒரு அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட்டு கார்ட்போர்ட், கலர் பேப்பர் வந்து பிளாக் கலர், க்ளூ, ஒரு மார்க்கர், பென்சில், சிசர், ஸ்கேல். ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி எந்த ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நடுஸில் நம்ம ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ண போகிற ஃபோட்டோ ஃப்ரேமை மார்க் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நடுஸில் உள்ள பீஸ் வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் கிடைக்கும் நமக்கு. அந்த அளவுக்கு இன்னொரு கார்ட்போர்டில் அகெயின் ஒரு ஷேப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு ரெண்டானா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே பிளாக் கலர் பேப்பர் வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி நடுஸில் வந்து கட் பண்ணிக்கிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக சுற்றி ஒட்டி விட்டுறலாம். ஒட்டி விட்டுட்டு ரெண்டு ஃப்ரேமையுமே பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சிடலாம். இப்படி மடக்கி விடும்போது உங்களுக்கு எக்ஸஸாக ஏதாவது நீண்டு நின்றுச்சுன்னா அதை சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு பிளாக் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1 பீஸ் மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுலேயும் பிளாக் பேப்பர் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஃப்ரேமில் பேக் சைடில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் எல்லாம் ஒட்டி வச்சிடலாம். ஒட்டினதுக்கப்புறமா நல்லா காய்ச்சதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி கார்லிக் வேஸ்ட் இருக்குல்ல அதை வந்து குட்டி குட்டியாக பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்லிக் வேஸ்ட்டை இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ரெண்டையுமே பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து நம்ம இப்போ ஸ்டாண்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸ்டாண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு க்ளூ கன் வச்சு ஒட்டி விடலாம். அவ்வளோதான். ஒட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நடுஸில் கொஞ்சம் கேப் இருக்கும். அது வழியாக தான் நான் வந்து இப்போ ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இடையில வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும், கவர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்லிக்கு வேஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது.
நம்மளோட அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Hello everyone. Welcome back to